ராகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் விஜய் நடிப்பில் கடந்த 19ஆம் தேதி வெளியான திரைப்படம் லியோ. தொடர் எதிர்ப்புகளை கடந்து வெளியான இப்படம் முதல் நாள் வசூலில் உலகம் முழுவதும் 148.5 கோடி ரூபாய் வசூலித்து அசத்து இருந்தது. அதேபோன்று 7வது நாளில் உலகம் முழுவதும் 461 கோடி ரூபாயும் 12வது நாளில் 540 கோடியையும் கடந்துள்ளதாக அப்படத்தின் தயாரிப்பு நிறுவனம் செவன் ஸ்கிரீன் ஸ்டுடியோஸ் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. ரஜினியின் ட்ரெய்லர் படத்தின் ஒட்டுமொத்த வசூலை லியோ 12 நாட்களில் முறியடித்துள்ளதாக விஜய் ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர். இதற்கிடையே கடந்த 1ஆம் தேதி லியோ படத்தின் வெற்றி விழா ரசிகர்களின் எதிர்பார்ப்பின்படி மாநாடு போல் நடந்து முடிந்த நிலையில் தற்போது அப்படத்தின் 21வது நாள் வசூல் குறித்த தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி இந்திய அளவில் 333.65 கோடியும் உலக அளவில் 587 கோடியும் வசூலித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அடுத்தடுத்து வரும் தினங்களில் எந்த திரைப்படங்களும் வெளியாகாத நிலையில் மேலும் லியோ படத்தின் வசூல் அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாக திரை வட்டாரத்தில் எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது லியோ படத்தை தொடர்ந்து அடுத்த படத்தின் பணிகளுக்காக விஜய் வெளிநாடு சென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.